ஹை கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நாட்டுக்கோழி கல்லீரல் குழம்பு எப்படி செய்து பார்க்க போகிறோம். இது செய்யறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பிக்னஸ்க்குமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இது வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் வந்து குக்கர் வச்சுட்டேன், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெயில் காயட்டும். எண்ணெயில் காஞ்சி வந்துச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன், ஒரு 3 லவங்கம் எடுத்திருக்கேன், ஒரு துண்டு பட்டை எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு, இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. ஒரு 2 வெங்காயம் நல்லா செஞ்சுருந்தா கட் பண்ணி எடுத்துருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை இதை சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயத்தை வதக்கி எடுத்தாச்சு. ஒரு 2 தக்காளி நல்லா செஞ்சுருந்தா கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனையும் நல்லா போகணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அந்த கல்லீரல் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கல்லீரலை சேர்த்துக்கலாம். இப்போ கல்லீரலை வந்து நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு குலமிளகாத்தூள் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்தாச்சு. நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இன்னொரு 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணியை ஊற்றியாச்சு. தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கிறேன். கல்லுப்பும் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா அப்படியே கலரி எடுத்துக்கலாம். 2-3 நிமிஷம் இப்போ நல்லா கலரி எடுத்தாச்சு. இப்போ நான் குக்கர் மூடி போட்டே எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக இது வந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த கல்லுலாம் எல்லாமே நல்லா வெந்து வரும். இப்போ இருக்கட்டும். இப்போ நல்லா 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நான் அந்த குக்கர் மூடி எடுத்துடுறேன் பாருங்கள். அந்த கோழி கல்லீரலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கலரி எடுத்து நல்லா கலரி எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா இதை நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வெந்துருச்சு எல்லாமே. இது நல்லா அப்படியே கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்து பாருங்க. இந்த மாதிரி தான் நல்லா கொதிச்சு வரணும். இப்போ நான் கொத்தமல்லி தழை எடுத்துருக்கேன். அந்த கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கொத்தமல்லி தலையுமே தூவியாச்சு. இது நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நம்மளோட நாட்டுக்கோழி கல்லீரல் குழம்பு. ஸோ இதேமாரி சேமத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, பாய்.